பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கறை பற்றி ஏகேபி நியூஸ் வாசகர்களுக்கான அக்டோபர் மாதத்தின் இறுதி நிகழ்வாக இந்த மாதம் வாசிப்பு மாத நிகழ்வுகளுக்கு ஒரு மகுடம் சூட்டுவது போல் இன்று நாங்கள் அறிவார்ந்த சமூகத்துக்கான வாசிப்பை ஊக்குவித்தல் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மூத்த ஆசிரியை ஷஃபானா சர்ஃபுத்தீன் அவர்களோடு இன்று இந்த நேர்காணலை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அக்கறை பற்றிலே மிக நீண்ட காலமாக கல்வி பணிக்கு சேவை செய்து தற்போது அக்கறை பற்றிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஆலிம் நகர் என்ற கிராமத்திலே தன்னுடைய இந்த ஓய்வு காலங்களை கழிப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய இந்த அரும் பணியாற்றிய சேவை செய்த எங்களுடைய மூத்த ஆசிரியை ஷஃபானா டீச்சர் அவர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஆம், நீங்கள் உண்மையில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு நிகழ்வு அக்கறை பற்றிலே நீங்கள் வசித்து வந்தீர்கள். இப்பொழுது ஓய்வு காலத்தை இந்த இடங்களிலே கழிப்பதற்காக மிக அழகான ஒரு கலை அமைப்பிலே செய்யப்பட்ட ஒரு வீடு இடம் தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த பின்னணியை எங்களுக்கு விளக்க முடியுமா? கலை சார்ந்த ஒரு வீடு என்று நீங்கள் சொல்கின்ற போது இவ்வாறு ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி என்று திட்டமிட்ட பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல், ஆமாம், ஏதோ நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் எனக்கு சொந்தமாக இருந்த காரணத்தால் இந்த இடத்துல வந்து இருக்கணும், அதுக்காக நாங்கள் ஒரு இடம் தயாரிக்க வேணும் என்ற எண்ணத்தில் இது செய்யப்பட்டது. இதை செய்தது என்னுடைய 2வது மகன், அவர் தான் அதை பொருட்படுத்தார். இனி ஆரம்பித்தது நானாக இருந்தாலும் அதை முழுவதும் பூரணப்படுத்தி இந்த நீங்கள் நினைக்கின்ற ஒரு கலைப்படைப்பாக உங்களுடைய கண்களுக்கு பார்வையாளர்களுக்கு அது தென்படக்கூடிய மாதிரி முறையில் அதை ஆக்கி வடிவமைத்தவர் அவர். ஆனால் இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரு மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு, விருந்தினர்கள் உறவினர்களை உபசரிப்பதற்கு, தங்களுடைய பொழுதுகளை சந்தோஷமாக வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை கழிக்க வேண்டும் என நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு பொருத்தமான இடமாக, இது இயல்பாக அது இறைவனுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். நாங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து செய்தாலும் ஒரு நல்ல சிந்தனையோடு கூடியதாக அதை ஆக்கி தந்தது அந்த பெருமை வல்ல அல்லாவுக்குரியது. எனவே அந்த இடத்தை நான் இயன்றவரை நான் சாதாரணமாக பொழுதை போக்கலாம் என்று தான் வந்திருந்தாலும் பக்கத்தில் எனக்கு ஒரு பாடசாலை அமைந்தது. மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற பாஞ்சையுடைய ஆசிரியர் குழாம் ஒன்று அங்கே இருக்கிறார். அதுக்கு அவர்களுக்கு மாணவர்கள் ஈடுகொடுக்காவிட்டாலும் அவர்களுக்குரியவர்களாக இந்த மாணவர்களை ஆக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஆமாம், அவர்கள் அந்த வாஞ்சையை இந்த மாணவர்களில் செலுத்தி அவர்கள் ஒரு எதிர்கால ஆலிம் நகர் எப்படி இருக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அதற்கு பொருத்தமானவர்களை இந்த மாணவர்கள் ஆக்கி கொடுக்கணும். ஆமாம், அதற்காக முதலாவது செயலாக இருக்கிறது அதிகமான பெற்றாருடைய கல்வி பின்னணி அடிமட்டத்தில் இருக்கு. தேவைகளும் தலைக்கு மேல அவங்களுக்கு இருக்கிறது. கல்வி அந்த இடைவெளி நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியாக இருக்கு. அதுக்கு இடையில எப்படியோ ஒரு அளவுக்கு நாங்கள் 100% ஒரு செயலை நினைத்து செய்யும்போது 40% அது வெற்றி அளித்தால் அது வெற்றி கடும் வெற்றி சித்தி அடைந்ததாக கொள்ளலாம். அப்படியே நாங்கள் வருகின்ற போதும் நீங்கள் மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். எனவே இப்போ இந்த பிள்ளைகளை முன்னேற்றுவதில் வாசிப்பு துறை இன்றியமையாது. எனவே இப்படியான கிராமப்புறங்களிலே வாசிப்பு துறை, வாசிப்பு என்கிற ஒரு ஒரு கலாச்சாரம் அல்லது அது ஒரு வாழ்க்கை அமைப்பு அது இல்லாமலே அநேகமாக இருக்கும். அதுதான் அந்த பின்னடைவுக்கான ஒரு முக்கியமான காரணம். எனவே அந்த விடயங்களை மாணவர்களிடத்திலே நீங்கள் ஏற்படுவதற்கு எப்படியான முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்கள்? இன்று பாடசாலை நேரத்தில் நினைக்கிறேன் 10:30 அளவில் இருக்கும் ஒரு மாணவி ஓடி வந்து என் 2 கையையும் பிடிச்சி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண வந்த டீச்சர் என்ன மாணவன்னு இன்னைக்கு தமிழ் பாடத்தில் 90. ஆமாம், இந்த முறை நான் எடுத்திருக்கேன். காரணம் என்ன பேச்சு போட்டிக்கு நீங்கள்
சேர்த்து மீலாது விழாக்கு பேச தந்த நேரம் அதை வாசிக்க தெரியாம நான் தடமா ஏழாம் வகுப்பு மாணவியர் இருந்தேன். நீங்க அதை திரும்ப திரும்ப வாசிச்சு காட்டி அந்த பேஜ மனநமாய் தந்தேன். அது பிறகு நான் நிறைய வாசிக்க தொடங்கிட்டேன். அதனால எனக்கு தமிழ் புத்தகத்தை நான் நல்லா படித்தேன். எனக்கு இந்த முறை 90 மார்க்ஸ் வந்துருக்கு. உங்களால் தான் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா நான் அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுக்கு போட்டி என்று வருகின்ற போது இயல்பான பிள்ளை வாசிப்பை தூண்டினது அதுதான். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நீங்க விரக்கல செய்த நிகழ்ச்சியை கூட அவங்க பாட்டை எழுதி கொடுத்தா தமிழ் புத்தகத்தை வாசிக்க தெரியாத பிள்ளைகளும் கஷ்டப்பட அந்த பாட்டை மன நெஞ்சுறாங்க. எழுதி எடுத்துக்கொண்டு மன நெஞ்சுறாங்க. அப்படியே அந்த சைட்டில் வரக்கூடிய பக்க நிகழ்ச்சிகளை சேர்க்கிற நேரம் அந்த வாசிப்புக்கும் அது துணையாக தான் இருக்கு. ஆமாம், இணைப்பாட விதான செயற்பாடுகள் முக்கியமே. ஒரு வகுப்பறையில் கற்க முடியாத மாணவர்கள் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு இதில் ஒரு ஊக்கம் ஏற்படும். அவர்களையும் ஒரு தகவ பாடசாலைக்கு ஏற்றது போன்று தகவ அமைத்துக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சிகள். நன்றி சார். நான் இப்போ நான் முதலும் ஒரு பேட்டியில் நான் சொன்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு கல்வியில் மூணு வகை இருக்கு. ஒன்று முறையான கல்வி, முறைசார் கல்வி, ஆமாம் முறைசாரா கல்வி, முறையில் கல்வி என்னொன்று. முறையில் முறையில் கல்விங்கிறது பழைய காலத்திலே அம்மா அம்மா அப்பா அவங்களோட காலத்தில் இந்த அதிகமான விடயங்களை கேட்டல் மூலம்தான் அவர்கள் செய்து கொண்டார். ஹதீஸ் வைபவம், ஜும்மா குத்துபா பிரசங்கம், அப்படியா கேட்டல் அப்படி. அதுபோல் சில நிகழ்வுகள் எங்களை மனிதர்களை அறியாமலே வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டிருக்கு. இப்போ அந்த முறை கேட்டல் மூலம் இல்லாமல் பார்த்து நிறைய வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் மனிதன் ஒரு வேகமான உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற காரணத்தால் நான் நினைக்கிறேன் சின்ன வயதில் 8 வகுப்பில் இந்த பொன்னியின் செல்வன் பெரிய 5 பாகங்களையும் நான் வாசித்த ஞாபகம் இருக்கு. இப்போ படமாக வந்துட்டு அதுக்கிடையில் சில பாகங்களாக புத்தகங்களாக வந்தது. அது அதையெல்லாம் மாணவர்கள் வாசிச்சுட்டாங்க. சிலர் படத்தை மட்டும் பார்த்தா போகும் தானே, அப்படி சிந்திக்காங்க. அந்த சாராம்சத்தை தான் எடுக்கிறாங்க, முடிவு என்னங்கிறத எடுக்காங்க. அதுக்குள்ள எவ்வளவு வர்ணனைகள், காட்சிகள், அந்த இதுகளெல்லாம் உணர்வு பூர்வமாக ரசிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கு. நாம் அதை சொல்கிற நேரம் சிலர் சொல்கிறாங்க அதில் என்ன ஆதாயம் எங்களுக்கு இருக்கு, அந்த டைமில் வேற ஏதாவது செய்யலாமே என்று சொல்கிற அளவுக்கும் இருக்காமல். நீங்கள் சொல்கின்ற அதே கருத்தை தான் இந்த அஃபான் அப்துல் ஹலீம் என்ற அவருடைய முகநூல் பக்கத்திலே இதை எழுதியிருந்தார். நாவல்கள் வாசிக்கின்ற போது திடீரென முடிவை பார்ப்பதற்காக சில கடைசி பத்தகத்தை புரட்டு விடுகின்றார்கள். அதில் இடையில் வருகின்ற அந்த வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யங்கள், இடர்பாடுகள், நெளிவுகள், சுழிவுகள், இதை அனுபவிக்க தெரியாமல் அவர்கள் இப்படித்தான் சொந்த வாழ்க்கையிலும் அவருடைய இயல்பு இருப்பதனால் தான் சமூகம் குழம்பி போய் போயிருக்கிறது. அதாவது படிப்படியா போய் அந்த இடத்தை அடைகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆமாம், உடனே பாய்ந்து சிகரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறதால சில தப்பு தவறான வழிகளையும் போறதுக்கு வாய்ப்பு, அது வாய்ப்பு பிள்ளைகளை தூண்டுகிறது. அந்த ஈஸி மணி குயிக் மணி என்ற ஒரு மென்டாலிட்டி இந்த கலைகளை ரசிப்பதை விட்டு தூரமாக்கி திரும்ப திரும்ப மகுமானம் சொல்றது. பாட்டி கதை சொல்லும் போது ஒரு காட்டில் ஒரு நரி என்றா வளர்ச்சி 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பேருக்கும் 10 வகையான நரி, 10 வகையான காடு, 10 வகையான பாட்டி இருப்பாங்க. படத்துல பார்க்கல ஒரு கதை, ஒரு நரியும் ஒரு பாட்டியும் தான் எல்லாரும் மனதிலையும். அப்ப புதிய புதிய கற்பனைகள் இருக்க மாட்டாங்க. அந்த புதிய புதிய கற்பனைகள், இவன் ஒரு கட்டுரை எழுதும்போது இவனுடைய முக ஆரம்ப பந்தி வேறு மாதிரி இருக்கும். 10 பிள்ளைகளையும் 10 விதமாக இருக்கு. ஏன்னா அவர்கள் மானசீகமாக உள்ளுக்குள்ளேயே உள்ள உணர்வுகளுக்குள்ளேருந்து வருகிறது. கலை என்கிறது அப்படித்தான். இப்போ இருக்கிறதே ரசித்து கொண்டு எல்லாரும் போனால் அதுக்கு இதுக்கு நாம் என்ன ரெண்டு பக்கம் இருக்குது. இது நான் சொல்கிற இடம் மிகவும் கஷ்டமானது. நீங்கள் இன்னும் பழச பேசி பேசி அவடத்தையே நின்று கொள்ளுங்கோ, எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வாரோம் என்று சொல்கிற பிள்ளைகளை சந்திச்சிருக்கேன். நான் சந்திச்சிருக்கேன். ஆமாம், எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் சந்திரமண்டலத்துக்கு போகணும், அதுக்கு மேலே போகணும். அப்போ இதையே பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமா, இந்த பழைய வர நிலையில என்ன ஆதாயம் இருக்கேன்னு கேட்குற ஆக்களும் இருக்காங்க. ஆனால் அதிலேயே ஊறி போய் வாழ்க்கையே மிகவும் சுவாரஸ்யமாக கழிச்சு கொண்டிருக்கிற இலக்கியவாதிகள் எல்லாம் இருக்காங்க. அதான் இப்போ நாங்கள் இவர்களுக்கு என்ன சொல்லலாம், இப்பொழுது வாசிக்க வேண்டும், வாசிப்பு மனிதனை முழுமையாக்கும், வாசிப்பு கலாச்சாரத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் எல்லாம் நினைக்கின்றார்கள். ஆனால்
அவர்களுக்கான அந்த நேரத்தை, வாசிப்புக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதில் அவர்கள் இடர்படுகின்றார்கள். அவர்களுக்கு நாம் நாங்கள் எவ்வாறான ஆலோசனை, அவர்கள் இடர்பட்டு கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு வழியில போய் கொண்டிருக்கட்டும். நான் என்ன சொன்னா வாசிக்கணும், அறிந்து கொள்ளணும். ஆமாம், என்று நினைக்கிறார்களுக்கு நாங்க கொஞ்சம் உதவி செய்யலாம். உதவி செய்யலாம், வாசிக்க வேணும். வாசிப்பு தான் கற்றல்ல முதலாவது, எழுத்து வாசிப்பு. சின்ன ஆண்டு ஒன்று ரெண்டு மாணவர்கள் மூன்று மாணவர்கள் எழுத்துக்கு இடர்படுறார். ஆமாம், எழுத்து வடிவங்களை இப்ப நாங்க படிச்ச காலத்தை விட இப்ப பாட நூல்களை எடுத்து பார்த்தா எல்லா பாட நூல்கள்லையும் அந்த எல்லா விடயங்களும் மிக தெளிவாக நிறம் நிறமாக வெவ்வேறு வர்ணங்கள்ல ஆசிரியர் இல்லாம கற்கக்கூடிய விதமாக பாட நூல்கள் அமைந்திருக்கின்றன. அதுலயும் தரம் ஒன்று ரெண்டு ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான எழுத்தை உணர்த்துவதற்காக சில வரி வடிவங்கள், அலங்கார கோடுகள், சுருள் கோடு, நேர்கோடு, அப்படி அந்த பிள்ளைகள் திருத்தமான முறையில் எழுதுறதுக்கு தந்தாங்க. ஆதி பழைய காலத்தில் மண்ணில் விரல்களால் எழுதினான், அது மனதில் கடும் உரசலாக அப்படியே இன்றும் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த கற்கூரால சிலேட்டில் எழுதினோம். இப்போ அந்த பால் பெயிண்டால பெண்ணில் கொப்பியில் எழுதுகிற போது பயிற்சி கொப்பியெல்லாம் அது வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் பிள்ளைகள எழுத்தும் இருக்கு. பழைய காலத்தில் ஆசிரியர்களில் பாடசாலை அதிபர்களாக இருந்திருக்காங்க, விரைவு விட்டு சொல்லக்கூடியாங்க, அவர்களுடைய எழுத்தெல்லாம் உறுப்பாமையாக அப்படி இருக்கும், புத்தகங்கள் இருக்கிற எழுத்து மாதிரி இருக்கும். இப்போ எவருடைய எழுத்து, எந்த ஒரு மேல் அதிகாரியோ அல்லது உயர் பதவிகள் இருக்கிறார்கள் எழுத்துக்களை பார்த்தா அவர்களுக்கும் எழுத்துக்கும் சம்பந்தம் இருக்க மாட்டோம். ஆமாம், இப்போது அந்த உருப்படுத்துங்கிற அமைப்பு இல்லை. அதை மாணவர்களை கொண்டு வரணும் எங்கிற அதிகமான மாணவர்கள் ஆறு என்கிற இலக்கத்தை எழுதுவாங்க, அது பூஜ்ஜியம் போட்ட மாதிரி தான் தெரியும், அது கால் நீளம் அரிக்க மாட்டோம். அப்படி ஒவ்வொரு எழுத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கு. உங்கள் விடை பரீட்சைக்கு விடை எழுதிப்பட்டு வருகிறார்கள், இதை நினைச்சு அங்கே திருத்த போகிறவர்கள் கண்ணாடி போட்ட வயசில் இருக்கிறார்கள். அவங்க இவங்க சரியான விடையே பிழை என்று தீர்மானித்து அந்த திருத்தத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அது ஐந்தாம் வகுப்பு புலமை பரீட்சையில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் அதிகமாக சொல்லுவோம், உங்களோட எழுத்துக்கள் நீங்கள் பிழையாக போனால் உங்களோட சரியான விடையை கூட பிழையாக எடுப்பார்கள், நீங்கள் திருத்த மாதிரி. அதுக்கான வழிவகைகளை இப்போ பாடசாலைகளில் செய்யலாம். இட வசதி கூடிய பாடசாலைகள், இந்த ஆலிம் நகர் பாடசாலைகளுடைய இரண்டாம் வகுப்பு ஆசிரியருக்கும் நான் சென்ற வாரம் சொன்னேன், நல்லா வெயில் விழுந்து மணல் காஞ்சிருக்கிற நேரம் நிழலான இடத்துல மாணவர்களை வச்சு இரண்டு விரல்களால் கோட்டை போட்டு அதுக்குள்ள அந்த வி வடிவத்தில் சுருள் வடிவத்தில் அந்த கோடுகளை மடிகொம்பு சங்கிலி கொம்பு அதுகளை எழுதுறதுக்கு பானா டான் எழுதுறதுக்குரிய செட்டியான அந்த செங்கோணம் விழணும் அந்த எழுத்துல பானா டானாக்கெல்லாம் செங்கோணம் வரணும். அதான் அந்த சின்ன வயதுலேயே அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு ஆரம்ப பிரிவு ஆசிரியை இல்லை, நான் ஆரம்ப பிரிவு ஆசிரியர் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் மேலதிகமான கவனம் செலுத்த வேண்டியது இந்த எழுத்து அமைப்பு. ஒன்று ரெண்டு மூன்று வகுப்புல ஒரு பிள்ளை ஒழுங்காக எழுதி வாசிக்கிற ஒரு அளவுக்காவது வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டால் எப்படியும் போயிடுவேன். மற்ற எழுத வாசிக்க தெரியாத எத்தனையோ மாணவர்கள் நாங்கள் சொல்லப்பட நாம் பார்க்க புத்தகங்கள் வாசிக்கிற பெரிய பெரிய மேதாவிலாம் மூணாவது படித்தவர்கள் இரண்டாவது படித்தவர்கள்லாம் பிற்காலத்தில் வாசிப்பாலேயே மேலுக்கு போயிருக்கேன். ஆமாம் ஆமாம், உச்சத்துக்கு போயிருக்காங்க வாசிப்பால். சிலருடைய வாசிக்கக்களும் இவங்க மூணாம் வகுப்பு தானே பாடசாலையில் படித்தார்கள், இவங்க எட்டாம் வகுப்பு தானே படித்தவர்கள் என்று நாம் சிந்தித்து ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி அந்த இதுகள் இருக்கு. அதுக்கு நாம் ஊக்குவிக்கணும் அவங்களை. ஆமாம், எனவே நாங்கள் இப்பொழுது நீங்கள் பாடசாலையில் ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்பொழுது பெரியவர்கள் இந்த விடயத்தை மிக கடுமையாக மறந்திருக்கின்றார்கள். வாசிப்பு ஊடகங்கள் அவர்களை எங்கேயோ கொண்டு சென்றிருக்கின்றது. ஊடகங்கள் இப்பொழுது இப்போ மாணவர்களை அப்படியே கைக்குள் எடுத்திருக்கின்றது. எனவே அவர்களை வாசிப்பிலிருந்து தூரமாக்கியிருக்கின்றது. எனவே மெல்ல அந்த விடயங்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் இந்த வாசிப்பு பழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை இருக்கின்றது. அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை பெற்றோர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அறிவுரை சொல்லலாம்? என்னதான் ஊடகங்கள் வந்தாலும் திரைப்படம் பார்க்க தியேட்டருக்குள்ளே போயிருந்தாலும் முதல்ல எழுத்தோடுகிறது, எழுத்தோடுக்குள்ளே அதை தானே வாசிக்கும். ஆமாம், திரைக்கதை மூலைக்கதை அப்படி என்ன நாங்கள் அந்த எழுத்துக்களை வாசிக்கும். வாசித்தா தான் மீதி விளங்குது எங்களுக்கு, வாசிக்கிறதுக்கு முதல் விளங்குறதில்ல. அதுபோல் புத்தகங்கள் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, பாடநூலை எடுத்தாலும் முன்னுக்கு அந்த பாடநூல் குழு
மற்றது கல்வி அமைச்சருடைய ஆசி செய்தி, தேசிய கீதம் அப்படியாண்டெல்லாம் வருகிறது. அது வாசிப்போட தான் தொடங்கும். நாங்கள் இப்போ இந்த முகநூல் என்ற ஒன்றில் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கொண்டு போற்றி கொண்டு ஒரு பக்கம், இன்னொருவர் தூக்கி கொண்டு, ஒருவர் இருவர் சாடி கொண்டு கண்டித்து கொண்டு, ஒரு விதம் விதமாக நாங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது கெட்டதுகளை நல்ல நோக்கத்தோடு சொல்கிறவர்கள், ஒருவரை சந்திக்க இழுக்கணுங்கிறதுக்காகவே எழுதுகிறாக்கள் எல்லாம் இருக்காங்க. என்னத்தைத்தான் அவங்க முகநூலில் செய்தாலும் அது எழுத்தக்கொண்டு தானே செய்கிறாங்க. கிறுக்கல் சித்திரங்களை கொண்டவர்கள் செய்யவில்லை, அது ஒன்று ரெண்டாக இருக்கலாம், மற்றதெல்லாம் எழுத்துக்கள் மூலம் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ ஒருவரை போற்றுவதோ தூற்றுவதோ எழுத்துக்களால் செய்யலாம். ஒரே எழுத்தை வச்சு ஒருவன் அதை தூற்றலாக நினைப்பான், ஒருத்தன் அதை போற்றலாக நினைப்பான். அப்படி சிலேடையாக இரட்டை கருத்துக்களோடெல்லாம் எழுதுறதுக்கு அந்த மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களால் அது முடியும். அறகுறையாக இருக்கிறார்கள், அப்படியான செயல்களை செய்ய முடியாது. நல்ல விஷயத்தை சொல்கிறேன்னாலும் அதை ஒரு தர வேதனைப்படுத்துறதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாலும் விளங்கினவர்கள் தான் செய்யலாம். சாதாரண வாசிப்புக்காரர்கள் அதை செய்ய முடியாது. ஆமாம், ஊரில் நூல் நிலையங்கள் கூடுகின்ற போது குற்றவாளிகள் குறைகிறார்கள் என்று பெரியோர்கள் கருத்திருக்கின்றது. எனவே நூல் நிலையங்களை பிள்ளைகள் அடிக்கடி தரிசிக்கின்ற பயன்படுத்தக்கூடிய இவர்களாக மாறுகின்ற போது நிச்சயமாக ஒரு தரமான சமூகத்தை நாங்கள் காணலாம். எனவே நூல் நிலையங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய பிள்ளைகள் தரிசிப்பதற்காக நாங்கள் எவ்வாறான ஆலோசனைகள் அவர்களுக்கு சொல்லலாம்? அந்த நூல் நிலையங்கள் அதிகரிக்கின்ற போது குற்றவாளிகள் குறைகின்றார்கள். அருமையான வசனம் சொல்லுவாங்க, தீபத்தை வைத்து கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் உலகை கூட எரிக்கலாம், ஊரை கூட எரிக்கலாம் என்று ஒரு பாடலும் ஞாபகம் வருகிறது. ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு விஞ்ஞானியோ ஒரு கண்டுபிடிப்பாளரோ எவரோ ஒருவரோ செய்வது நன்மைக்கு தான், அது பிழையாகவும் போகலாம். ஆனால் உண்மையிலேயே வாசிப்பு மனிதனை முழுமைப்படுத்துகிறது என்கிறது உண்மையான விடயம். ஏனென்றால் பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொண்டால், பாடசாலைகளில் நீங்கள் சொல்ல குற்றவாளிகள் குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வாசிப்புக்கு அவர்களுக்கு எதை கொடுக்குறோம்ங்கிறது தான் முக்கியம். முக்கியம், ஆமாம். வாசிக்கக்குள்ள அதில் இப்போ என்னத்தை எடுத்தாலும் இல்லை, அதுலேயும் ரெண்டும் இருக்கு, நல்லது கெட்டது இருக்கும். மாணவர்களுக்குரிய பாடநூல்களை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதில் ஆசிரியரும் பெற்றாரும் மிக கவனம் அறிக்கணும். அதிகமான பெற்றார்கள் நான் பார்த்திக்கேன், இந்த சிராஜ் மாசூர் அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தவர்களும் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு ரெண்டு புத்தகங்களை ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து 10,000-20,000 ரூபாய்களுக்கு புத்தகம் வாங்கி போகிறாங்க, பிள்ளைகளுக்குன்னு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த வாங்கிட்டு போகிற புத்தகங்கள் சில வீடுகளில் ஏதோ நாங்களும் வாசிக்கிறார்கள் என்று காட்டுறதுக்கு அலுமாரிகளை அலங்கரிக்கிற ஒரு பொருளாகவும் இருக்கு. ஆமாம், ஆமாம். சில இடத்துல அது வாசித்து கிழித்து பிள்ளைகள் அந்த பயன்படுத்தினதும் இருக்கு. சிலர் ஒழுங்காக வாசித்து ஒழுங்காக சேமித்ததும் இருக்கு. ஆமாம், நீங்கள் புத்தக கண்காட்சியை பற்றி ஞாபகப்படுத்தினீர்கள். உண்மையில் அக்கறை பற்றி ஒரு அகர முதலெழுத்தில் தொடங்கி ஒரு வரிசையை கொண்டு தொடங்கி ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த வகையில் கல்வி ஆரம்ப காலத்திலிருந்து கல்விக்கு பெயர் போன ஒரு ஊர். அந்த வகையில் வாசிப்பு கலாச்சாரத்தை உண்மையில் இலங்கையில் எந்த ஊரிலும் இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியாக 3 வருடங்கள் இந்த புத்தக கண்காட்சியை ஏற்படுத்தி ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருகின்றார்கள். இது போன்ற பாடசாலைகளில் இது போன்ற எவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்படுத்தலாம்? பாடசாலைகளில் ஏற்படுத்துகிற போது நான் பழைய ஒரு விஷயத்தை சொல்லணும். எங்களோட ஊரில் மொய்டியின் லோயர் வாப்பா வத்தையனார் என்று ஒருவர் இருந்தார், வயது போனவர். நான் சின்ன வயதில் அவர் காலையில் உழம்பி பிள்ளைண்டியை குடிச்சிட்டு முதல் டவுனுக்குள்ளே போவார். அதே போல் இன்னும் பலரையும் நான் பார்த்துருக்கிறேன். போய் அவர்கள் தினபதியும் வீரகேசரியும் தினகரனும் பேப்பர் வாங்கி கொண்டு வந்து தான் அடுத்த வேலை பார்ப்பார். அவர்களுடைய வீடுகள் இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பத்திரிகையை வாசித்தார்கள். பத்திரிகைகளை வாசித்ததன் மூலம்தான் அவர்கள் கல்வியில் உயர் இடத்துக்கு போனார்கள். நான் பார்த்த இடங்களில் எல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் அந்த தொடர்ச்சியாக வாசிக்கிற வீடுகளில் பிள்ளைகளுக்கு இந்த பல்துறை அறிவு அதிகம். ஏன்னா ஒரு பத்திரிகையில் தனியார் புத்தகத்தை வாசிக்கிறத விட ஒரு செய்தி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் அரசியல் செய்தி, அடுத்த பக்கத்தில் இன்னொரு செய்தி, அப்படி அப்படி என்று வந்து கடைசியில் விளையாட்டு செய்தி, பிறகு எந்த தியேட்டரில் எந்த படம் ஓடுகிறது, சினிமா துணுக்கு வர வரும், சமையல் குறிப்புகள் இருக்கும், வாலிபர் வட்டம், பெண்கள் பகுதி, அப்படி என்று ஒவ்வொன்றும் இருக்கும். அப்போ அந்த பிள்ளை தினமும் அதுகளை கற்றுக்கொண்டு வரக்க
பாடசாலையில் ஆசிரியர் கற்பிக்கிற பாட புத்தகத்திலையும் அந்த பாடங்கள் வரக்குள்ள அந்த பிள்ளைக்கு அது இலகுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாடசாலையிலையும் நான் இங்கேயும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு செய்தி பத்திரிகை, ஒரு பத்திரிகை கட்டாயம் கட்டாயம் போட்டு, ஏதோ ஒரு பாடத்தில் அது தமிழ் பாடமாக இருக்கலாம், அல்லது வேறு அதோட சம்பந்த இலக்கிய பாடமாக இருக்கலாம், அல்லது தொழில்முறை பாடமாகவும் இருக்கலாம். ஒரு பாடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு டைம் ஒதுக்கி, வாசிக சாலைக்குன்னு ஒரு பாடம் இருக்கு, நூலகம் என்ற ஒரு பாடம் இருக்கு, அதில் அந்த பிள்ளைகளை வந்து வாசிச்சலாம். ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு நீங்கள் வாசித்த செய்திகள் என்ன, இன்றைக்கு நீங்கள் வாசித்த செய்திகளை கொண்டு வாங்கும் என்று சொல்லி ஒரு மேற்பார்வை உண்டு. எந்த ஒரு செயலுக்கு மேற்பார்வை இருக்கும். ஆமாம், மேற்பார்வை இல்லாத செயல் தூர்ந்து போகும், பலவாப்பிரிக்கும், ஓ தூர்ந்து போகும். அப்போ வீட்டை போய் பாடசாலை வகுப்பறையில் இருக்கலாம் அது, அல்லது வீடுகளில் அந்த வாசிப்பு பழக்கம், நேற்று நீங்கள் ஏதாவது புதிதாக வாசித்திருந்தால் அது சம்பந்தமாக ஒரு பந்தி எழுதிட்டு வாங்கும், அல்லது ரெண்டு வசனம் எழுதிட்டு வாங்கண்டு பிள்ளைகளை சொல்லி ஆசிரியர் பிள்ளைகளோட ரெண்டு அற கலக்கும். ஆமாம், நம்மளை இந்த நம்ம இந்த விஷயத்தை சொல்லிருக்கி, இதை நம்மளை நம்மளை இந்த அடைவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கார் நம்ம ஆசிரியர், அதுக்கு மதிப்பு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு வாஞ்சை பிள்ளைக்கு இருந்தால், ஒரு ஆர்வம் இருந்தால், ஏதாவது ஒரு புத்தகத்திலேயாவது ரெண்டு, உமா பாப்பாவை கஷ்டப்படுத்தியாவது, நீங்கள் வாசித்த புத்தகத்திலேயாவது ரெண்டு விஷயத்தை சொல்லுங்கன்னு அந்த புள்ள எழுதிட்டு வரும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு அது உந்து சக்தியாக இருக்குமென்று தான் நினைக்கிறேன். அக்கறைப்பற்றோரு சஞ்சிகை விழாவிலே பிரதி கல்வி பணிப்பாளர் கியாசர் அவர்கள் ஒரு வசனம் குறிப்பிட்டார்கள், எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிக்காமல் படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் எவ்வாறு படிப்பிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை கூறினார். உண்மையில் உங்களுடைய இப்போ இந்த வியூ, நீங்கள் சொல்கின்ற இந்த அமைப்புக்குள் ஒரு நிறைந்த வாசிப்புக்குரிய அடையாளத்தை காட்டுகின்றது. உண்மையில் அந்த சேருடைய கருத்து, அவர்கள் ஆசிரியர்கள் ஒரு வாசிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தினால்தான் மாணவர்களுக்கு அது இயல்பாக வரும், அது பற்றி உங்களுடைய கருத்து. ஆசிரியர் தொழில் என்பது நிறைந்த தேடல் உள்ள ஒரு தொழில், தேடல் இல்லாதவர்கள் படிப்பிக்க முடியாது. இப்போ சிலர் பாடப்புத்தகத்தை மட்டும் நம்பிக்கொண்டு வகுப்பறைக்குள்ள நுழைகிற ஆசிரியர் இருக்காது, அதில் அதுக்கு ஆற்றலும் வேணும். இருந்தாலும் இப்போ கர்ணன் என்ற பாடத்தை வகுப்பில் கற்பிக்கணும் வேண்டாம், கர்ணன் கதையை ஆசிரியர் சொல்லணும். கர்ணன் கதையை முதல் சொல்லணும் பிள்ளைகளுக்கு, இப்படித்தான் ஒருத்தன் இருந்தான், கடல்ல வந்தான், துரியோதனன் வளர்த்தான், சரியா, அவன் பாண்டவர்கள் சகோதரர்களை எதிர்த்தான் என்ற விஷயத்தை முதல் கதையாக பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆமாம், அதுக்கப்புறம் பாடம் படிப்பிக்கணும். சில நேரம் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுக்கு எங்கட வீட்டு சுற்றாடல எங்க நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு என்ன பாடம் புத்தகத்தில் இருந்தாலும் எங்களை பெற்றார் அந்த படத்தை எங்களுக்கு காட்டுவான், படம் போட்டு காட்டிவான். நான் சம்பூர்ண ராமாயணம் அப்படி பார்த்தேன், கர்ணன் அப்படி பார்த்தேன், மகாபாரதம் பார்த்தேன், இப்படி படங்களை பார்க்கறது. பிறகு நான் கற்பிக்கிற காலத்திலையும் பிள்ளைகளுக்கு ஒரு இதை சொல்லி கொடுக்கணும் வேண்டாம், அதை படத்தில் காட்டிட்டு செய்கிறோம். அந்த அளவுக்கு படம் காட்டி படிப்பிக்கணுங்கள, கதை கூட வாசித்து சொல்லலை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அது சுவையாக இருக்க மாட்டேன். கட்டாயம் ஆசிரியர் வாசிக்கணும். வாசிக்காத ஆசிரியருக்கு பல ஒரு விஷயத்துக்கு புத்தகத்தில் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அவனுக்கு பல கதைகளை சொல்ல வேண்டியவர். ஆமாம், பல ஊரில் ஒருவனே தோழன் என்று ஒரு கருத்துப்பட ஒரு நினைக்கிறேன் 7 அல்லது 8 புத்தகத்தில் அறிக்கணும். ஒரு ரெண்டு நண்பர்கள், ஒருதன் கதை விடுக்குகளை கையை வச்சுக்கி நிற்கிறான், மற்றவன் தெரியாமல் அடைச்சி போடுறான், அடைச்சது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த நண்பன் அவனை காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கல, தன்னை பாதுகாக்கிறதுக்காக செய்கிறான். அப்போ இந்த கதவை அடைச்சவன் மனச்சாட்சி உறுத்துது, அவன் வந்து வீட்டை இந்த மனநிலை சரியில்லாமல் கஷ்டப்படுறான், பெற்றார் அதை அவதானிக்காங்க, இப்படி ஒரு கதை உண்டு அதில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கதையை 8 படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் சின்ன வயசில் 2 காட்டுக்கு போனாங்க, கரடி துரத்தியது, மரத்தில் இற தெரிஞ்சவன் ஏறித்தான், மற்றவன் கீழே விழுந்து கிடந்தான், கரடி வந்து மோந்து வாத்து போனது, என்னடா சொன்ன காதலன் இடத்துக்கு ஆபத்து நேரத்தில் கையுடுறவனோட கூடி திரியப்படானியன்னு சொல்லி கரடி சொல்லி போட்டு போகுதுன்றதை சொல்ல அந்த கதையும் சொல்லணும். இதை போல் இன்னும் பல நண்பர்களில் கதைகள் இருக்கிறது, அதை மாணவர்களுக்கு சொல்லணும். இவனோட போய் இவன் இப்படி போய்த்தான், இவனோட போய் இவன் இப்படி போய்த்தான், விஜயன் நண்பர்களோட போய் இப்படி போய்த்தான், நாடு கடத்தப்பட்டான், கடைசிக்கு ஒருதன் தான் அவனோட உடன் இருந்தான், இதையெல்லாம் சொல்லி இந்த பாடத்தை படிப்பிக்கக்குள்ள அந்த பிள்ளையும் அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும், ஆசிரியர் மாணவர் ஆயிடுவார்,
மாணவன் ஆசிரியர்களுக்கு வந்துடுவாங்க. ஒரு நிறைந்த பாத்திரத்தில் இருந்து கொடுக்கின்ற போதுதான் அது ஒரு ஒரு வெளிச்சமானதான். ஆனால் மாணவர்களிடத்தில் தான் அந்த டெக்ஸ்டை மட்டும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது. ஒரு பரந்த வாசிப்பு இருந்தால் பரீட்சைகள் கூட கேள்வி சில நேரம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகி வருகின்ற போது தன்னுடைய சொந்த அறிவுகளை கொண்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் பொது பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கின்றது. நிறைய இருந்து அந்த நாட்கள் ஏதோ ஒரு கேள்வி அங்கே கேட்டிருப்பாங்க, பாடத்தில் வர விஷயம் இருந்தாலும் அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் நான் சந்தித்த நான் வாசித்த விடயங்களை வச்சு அந்த கேள்விக்குரிய பூரண புள்ளியை பெற்றுக்கொள்றதுக்குரிய ஆற்றல் வாசிக்கிற அப்படியே வாசிக்கிறவர்கள் தான். இந்த பொது பரீட்சைகள் நடக்கின்ற போது பொது பரீட்சைகள் போட்டி பரீட்சைகள் நடக்கிறது, பிஎட் பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படணும், எஸ்எல்ஏ சொல்லுதானோ எழுதக்கூட சில சிறிய சிறிய மாணவர்கள் சின்ன வயதில் இருக்கிறவர்கள் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று சித்தி அடைந்து விடுகிறார்கள். அப்போ எல்லாரும் யோசிக்கிறோம் இவருக்கு எப்படி இப்படி இந்த சித்தி வருமான்னு. இவர்களுக்கு தெரியாது அந்த மாணவர் பாதாளத்தில் அண்டர் கிரவுண்டில் அவன் என்ன செஞ்சு கொண்டுதான் தெரியாது. இவர்கள் சாதாரணமாக அவனை பார்க்குறாங்க, அவன் எவ்வளவு கற்றிருக்கிறான், அவன் மூளையில் எவ்வளவு விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிறங்கிறது இவர்களுக்கு தெரியாது. பரீட்சை முடிவுகள் வந்தோடனே இவங்க மேலகளை பார்க்குறாங்க, நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே அதிகமான பொது பரீட்சைகளில் மாணவர்கள் மீத்திரனோட அதி புள்ளிய கூடிய புள்ளி பெற்று தேசிய ரீதியில் சாதனை படைக்கிறதுக்கு வாசிப்பு முக்கிய காரணம். வாசிப்பின் மூலம் எனவே நாங்கள் இறுதியாக இந்த வாசிப்பு கலாச்சாரம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதத்திலே நிறைந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. இப்போ பாடசாலைகளில் கூட காலையிலே அசம்பிளியிலே ஒருவரை கூப்பிட்டு பேச சொல்கின்றார்கள். அது போதுமா? அல்ல அதை தொடர்ச்சியாக ஃபாலோ அப் பண்ணுவதன் மூலம்தான் மாணவர்களிடத்தில் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர முடியுமா? அல்லது ஒரு ஸ்பீச் போதுமா என்ற மாணவர்கள் காலை கூட்டத்தில் கேட்கறது குற்றம் இல்லை, ஆனால் அது 100% எங்களுக்கு பயன் அளிக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் தவளையும் கத்துறான் மழையும் பெய்கிறான், மழையும் பெய்கிறான் தவளையும் கத்துறான் ரெண்டு மாதிரி போயிடும். ஆனால் இந்த ப்ராக்டிக்கலாக செயல் மூலம் அது மாணவர்களுக்கு போய் ஸ்பீச்சுக்கு ஒரு ஃபாலோ அப் பிடிக்க அங்கே சொல்லிவிட்டு இப்படி இப்படி நீங்கள் வாசிக்கணும், உங்களுக்கு பரீட்சைகள் வருகிறது என்றெல்லாம் மாணவர்களுக்கு நிறைய சொல்லி போட்டு அப்புறம் அந்த பாட ஆசிரியர்களோ பாட இடங்களையோ நீங்கள் நாங்கள் இப்படி அசம்பிளியில் அதிபர் சொன்னார் தானே, இந்த ஆசிரியர் இப்படி சொன்னாரே, நீங்கள் என்ன செய்தீர்கள், இந்த வாரம் நீங்கள் பெற்றுக்கொண்ட மேலதிக அடைவுகள் ஏதாவது இருக்கிறதா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வெகுமதி சிறிய அளவிலேயாவது கொடுத்து ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்த வேணும். அவனுக்கு வாசிக்கிறதுக்கு ரெண்டு புத்தகமாக அது கொடுக்கணும், பெரிய ஏதாவது கொடுக்காவிட்டாலும். ஆமாம் ஆமாம், வெகுமதிகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். உண்மையில் அக்டோபர் மாதம் உலகளாவிய ரீதியில் வாசிப்பு மாதம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு நிறைய வாசிப்பு சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்து இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இறுதியாக அக்கறை பற்றி முன்னாள் அதிபர் சஃபானா சரிஃபுத்தீன் ஆசிரியர் அவர்களிடம் இது சம்பந்தமான பல கேள்விகளுக்கு அழகான முறையில் விடையளித்திருக்கின்றார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைந்த கூலியை கொடுக்க வேண்டும். ஜஸாகுமுல்லாஹு கைரா. இந்த அளவிலே நாங்கள் வாசிப்பு பற்றிய ஒரு தெளிவை ஒரு ஊக்குவிப்பை மாணவர்கள் முதியோர்கள் பெற்றோர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருந்திருக்கின்றது. எனவே இதில் பேசப்பட்ட விடயங்களை கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதியாக ஒரு ஒரு நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி அவர்கள் செய்வார்களானால் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலத்தை, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எல்லோருக்கும் கட்டியெழுப்ப முடியும் என்று கேட்டு நாங்கள் இறுதியாக நீங்கள் வேகமான உலகத்தில் மிக விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் வாசிப்பு என்கிறத ஒரு மனிதன் வாழ்நாளில் கைவிடக்கூடாது. தொடர்ந்து பாடை ஏறினும் வேடு அது கைவிடையில் என்று சொல்லுவாங்க. பாடை ஏறினும் வேடு அது கைவிடையில், அதுக்கு ரெண்டு மூணு கருத்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் செத்து எங்களை அந்த பொட்டியில தூக்கிட்டு போற நேரத்திலையும் புத்தகத்தை விடக்கூடாதுங்கிற கருத்து. அப்ப படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு வயசு இல்லை, சின்னவர்கள் வாசிக்கலாம், பெரிய ஒரு இல்லை இல்லை, எந்த நேரமும் வாசிக்கலாம். வாசிக்க வாசிக்க வாசித்து வாசித்து எனக்குள்ளேயே நான் போட்டி வைக்கிறத விட வாசிக்கிறத அடுத்தவருக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். வாசிக்கிறத பகிர்ந்து கொள்றது ஒரு இன்பம். ஆமாம், ஒரு ஒரு புத்தகத்தை நீங்க மட்டும் வாசிக்காம நானும் வாசிச்சு நமக்கு ரெண்டு பேரும் இந்த இடத்துல இப்படி வந்துச்சு இப்படி நல்லா இருந்துச்சுல்ல அப்படி என்று சொல்லி பேசிக்கொள்றது அது ஒரு பெரிய
இன்பம். அப்படியான ஒரு நிகழ்வை மேற்படுத்தக்கெல்லாம் வாசிப்பு ஊக்குவிக்கப்படும். ரெண்டு மாணவர்கள் வாசித்து ஒருவருக்கொருவர் கலைக்கிறார்கள். அதே நேரத்தில் பாப்பா வாசிக்கலாம், உம்மா வாசிக்கலாம். ஒரு புத்தகத்தை வீட்டில் பாப்பா உம்மா எல்லாரும் வாசிக்கணும், மாணவர்கள் வாசிக்கலாம். இந்த தாய் தகப்பனுக்கு இடையில் அந்த வாசிப்பு ஒரு உற்சாகமாக இருக்குமாக இருந்தால், உச்ச நிலையிலையும் உற்சாகமாகவும் இருக்குமானால் கட்டாயம் மாணவர்களை படி 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 என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சுயமா படிப்பான், தன்னார்வமாகவே அது நடைபெறும். அதுல தாய் தகப்பன் அக்கறையாக இருக்கிறத பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படும். ஆமாம், பாப்பா இங்கே ஒரு மூலையில போய் குந்தி ஒரு லைப்ரரியில வாசிச்சுட்டு வரதில்லை, தன்னை பிள்ளைக்கு முன்னுக்கு வாசிக்கும். குடும்பமாகவும் குடும்பமா நாங்கள் குடும்பமாக வாசித்தோம், எல்லாரும் வாசித்தோம். இப்போ கொழும்புல இருக்கிற மாவட்ட புத்தகத்தை வாய்ச்சா என்ன புத்தகம் வந்திருக்கு, என்ன கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்திருக்குது வைரமுத்தோட, நான் அனுப்புறேன் பஸ்ஸில், நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவேன். அப்போ அப்போ அதை நான் வாசிப்பேன். வாசிச்சுட்டு அவங்க இருந்து கோவிலுக்கு பதில் இந்த பாட்டு எப்படி இருக்கு, இந்த பாட்டு எப்படி இருக்கு, இப்படி உங்களோட பேசுகிறேன்னா இப்படி மணிக்கணக்கில் அவங்களோட பேசலாம். இது சம்பந்தமாக இன்ஷால்லாம் நீங்களும் முடிவு உரைக்கு வந்துட்டீர்கள். உங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு இவ்வளவு அக்கறை எடுத்து மாணவருடைய நம்முடைய சமூகத்துடைய வாசிப்பை ஊக்குவிக்கணும்னு சொல்லி இந்த வாசிப்பு வாரத்தை சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும், அதற்காக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வந்து பேட்டி கண்டு அந்த கருத்துக்களை இனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்குமாக நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி டீச்சர். நீங்களும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக நாங்களும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.